நாற்பத்தொம்பது வரைக்கும் முடித்தோம் இப்போ அடுத்தது வந்து கடன்காரனை பற்றி கலியுகத்தில் படி ஸ்மிருதே சீதந்தி காத்ராணி திருஷ்டே பிரஜா வினசியதி அஹோ மகரிதம் பூதம் உத்தமர்ண அபிஷப் அபிசப்திதம் ஆமாம் ஸோ வந்து என்னென்னா உத்த உத்தமரணம்ங்கிறது அந்த கடன் கொடுத்தவன் பேர் அவன் அவன் அந்த பேரை கேட்டாலே அபிஷப்திதம் அதை கேட்டாலே என்னன்னா மகதித பூதம் அஹோ மஹதிதம் பூதம் ஏதோ ஒரு பெரிய கோஸ்ட் அந்த மாதிரி என்ன அப்படின்னா ஸ்மிருதே சீதந்தி காத்ராணி அவனை பற்றி நினச்சாலே வந்து காத்ராணி ஷரீரங்கிறது அப்படியே நடுங்கும் சீதந்தி அப்புறம் திருஷ்டே பிரக்ஞா வினஷ்யதி அவனை பார்த்த மாத்திரத்திலையே பிரக்யா அவனுடைய புத்திங்கிறது நஷ்டமாயிடுவான் ஸோ அந்த மாதிரி வந்து கடன் கொடுத்தவனுடைய பார்த்துட்டும் இந்த கடன் வாங்கினவனுக்கு இந்த மாதிரி ஒரு நடுக்கம்ங்கிறது இருக்குமா அந்த கோபி ஜந்துலாம் அந்த காலம் அபேட்சத்தை ந காலநியமாக கஷ்டித் உத்தவர்ணசிய வித்தியதை ஸோ அந்தகோபி அந்தகனா யமன் யமன் கூட ஜந்தூனாம் அந்த காலம் அந்த லாஸ்ட்டு காலத்தில் தான் வெயிட் பண்ணிட்டு மனுஷாவை உயிர் போடுங்கிறதுக்கு வருமா ஆனால் உத்தமர்ணசிய ந கஷ்டித் வந்து இந்த இவன் இருக்காம பாருங்கோ கடன் கொடுத்தானே அவனுக்கு டைமு இதுவே கிடையாது ஈ கேன் என்டர் எனி டைம் அவனுக்கு வந்து நோ டைம் இந்த டைமுக்கு தான் வருவான் ஆனாலப்பட்ட யமனுக்கே அந்த டைம் பார்த்து தான் வந்து உயிரை எடுக்கிறதுக்கு வரான் பட் இவன் உயிரெடுக்கிறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வருவான் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ந பசியாமோ முகே தம்ஸ்ட்ரா ந பாஷம் வா கராஞ்சலே உத்தமர்ணம் அவை ததாபி உத்வேஜித்தே மன ஸோ வந்து என்னென்ன நான் பசியாமக முகே தம்ஸ்ட்ராம் முகே முகத்தில் தம்ஸ்ட்ராம் ஏதோ வந்து கோரப்பல் மாதிரி எதுவும் தெரியலை ந பாஷம் வா கராஞ்சலே அஞ்சலம் இதில் வந்து கரத்தினுடைய எண்டில் வந்து அவன் வந்து எந்த ஒரு பாஷக்கயிறியும் வச்சுக்கலை இருந்தாலும் உத்தமர்ணவ உத்தமர்ணவம் அவேக்ஷியா ஏவ அந்த இவனை வந்து கடன் கொடுத்தவனை பார்த்த மாத்திரத்திலேயே ததாபி உத்விஜதே உத்விஜதே விஜ விஜதே மனக அவனுடைய அந்த கடன் வாங்கினனுடைய மனம் மனசுங்கிறது பயத்தில் மாட்டின் உட்றது புரியுதா மூணு தான் எழுதிருக்கார் இந்த கடனை பற்றி மேலே அடுத்த னா திதம் தரித்ரதா அந்த ஏழ்மைங்கிறது கலீல எப்படிலாம் பண்றதுங்கறத அடுத்த ஒரு எட்டு ஸ்லோகத்துல சொல்ல போறாரு சத்ரௌ சாந்தம் பிரதீகார சர்வரோகேஷு பேஷஜம் சத்ருவினிடத்தில் பிரதீகாரம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு ரெமிடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீ வந்து கொஞ்சம் சாந்துவமாக அடங்கி போயிட்ட அப்படின்னா அந்த எனிமிட்டி வந்து எவர் லாஸ்டிங்காக இருக்காது நீ வந்து உனக்கும் அவனுக்கும் இருக்கிற ஒரு வைரி பாவத்தை குறைச்சிக்கலாம் இஃப் ஆர் ஸ்லைட்லி சாதுவாக இருந்தேன்னா ரோகேஷு பேஷதம் எல்லா ரோகேஷும் பேஷதம் வைஷதம்ங்கிறது உனக்கு பிரதீகாரம் அது வந்து உனக்கு ஒரு மெடிசன் மாதிரி மெடிசன்ங்கிறது ஒரு ரெமிடி மாதிரி இருக்குது மிருத்யோஹோ ஜெய தியானம் வந்து மிருத்யுவிருத்யூக்கு என்ன பிரதீகாரம் அப்படின்னா ஜெய தியானத்தை பண்ணு அது வந்து பிரதீகாரமாக இருக்கும் ஆனா தாரித்ரே தூக்கி தரித்திர தன்மையோடு அவன் தருகாம்பார் அதுக்கு வந்து ரெமிடியே கிடையாது சரியா மேலோ சஞ்சாரே தீபத்யுதரே வண்ணி தாரித்யம் பரமௌஷதம் ஸோ இது வந்து பாசிட்டிவாக சொல்கிறார் பேர் சக்திம் கரோத்தி சஞ்சாரே இந்த அதாவது தாரித்யம் பரமௌஷதம் இந்த தாரித்ரியம் இந்த பாவர்டிங்கிறது ஒரு பெரிய ஒரு பரம ஔஷதம் பெரிய ஒரு மெடிசன் எப்படி அப்படின்னா சக்தி க சஞ்சாரே சக்திம் கரோதி அது வந்து அந்த பா அந்த அந்த தாரித்ய தன்மைங்கிறது நீ வந்து ஊற சுற்றும் போது உனக்கு வந்து பலத்தை கொடுக்கறது சீதோஷ்ணே மர்ஷயத்யபி உனக்கு வந்து சீதம் உஷ்ணம் எல்லாத்தையும் அதாவது தரித்திரமா இருக்கிறவன் ஒத்த என்ன ஊரை சுற்றின் இருப்பான் அவனுக்கு வந்து சீதமாக இருந்தாலும் சரி உஷ்ணமாக இருந்தாலும் சரி வீடு இருக்காது போய் தங்கறதுக்கு அதனால அவனுக்கு வந்து அந்த இம்யூனிட்டி லெவலை பூஸ்ட் பண்ணுமா இந்த தாரித்யம் அதுதான் இங்கே சொல்கிறார் சக்திம் கருவத்தி சஞ்சாரே எவ்வளவு உலகத்தில் நடந்தாலும் சஞ்சாரம் பண்ணாலும் அவனுக்கு வந்து டயர்ட்னஸ்னே வராது அவனுக்கு இன்னும் சக்தி தான் கொடுக்கறதான் அது அப்புறம் சீதோஷ்ணே மர்ஷயத்தியப்பி அதுக்கு வந்து சீதம் உஷ்ணம் ரெண்டுத்தையும் மர்ஷயத்தி அப்படின்னா தாங்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கறது தீபயதி உதரே வன்னிம் அந்த வயத்துல வந்து என்ன அப்படின்னா இந்த இதை வந்து பசிய தாங்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தியை வந்து கொடுக்கறது இதெல்லாம் எது அப்படின்னா தாரித்ரியம் பரமௌஷதம் அதாவது இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த தாரித்ரியம் அதுக்கு உண்டான அதுக்கு சமானமான ஒரு ஔதம்ங்கிறதே கிடையாது பிகாஸ் நீ வந்து ஓடி ஓடி தான் வந்து ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் நல்லா வெயிலில் நில்ப்பா அப்போ தான் வந்து உனக்கு வந்து வெயில்லையும் மழையிலையும் வந்து நல்லா நீ வந்து சின்ன வயசுலேருந்தே பழகணும் அப்படின்னு பாத்திலலாம் சொல்லுவா என்ன நீ வந்து வெயில்ல ஆஷிண்டு போனோம் குழந்தையில எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நீ வந்து பழகிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி சொல்றதெல்லாம் இந்த தாரித்யம்ங்கிறது ஒருத்தனங்கிட்ட இருந்து கொடுத்துனா அவன் இதுக்குன்னு செப்பரேட்டாக பிரயத்தனவே பண்ண வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு அவனோட இம்யூன் சிஸ்டமில் பாடியில் இதெல்லாம் வந்து இம்யூன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்ற நல்லா இருக்குல்ல இது அதுக்கப்புறம் ஸோ வந்து என்ன அப்படின்னா உன்னுடைய கிரம் ஸ்கலந்தீம் கிரம் திருஷ்டி மீலந்தீம் பாதோ விஸ் விசம் ஸ்புட்ட் அதாவது உன்னுடைய வாக்கு வந்து அப்படியே தடுமாறுறது என்ன அதுக்கப்புறம் உன்னோட திருஷ்டி அப்படிங்கிறது மங்களா உன்னுடைய பாதங்கள் ரெண்டும் நடுங்கிறது இப்படி இந்த மாதிரி ஒரு ட ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஸ்டேஜ்ல நீ இருந்த பொழுதிலும் அந்த தாரித்யம் அந்த தரித்திரதா அப்படிங்கிறது ராஜ ஆக்யா இவ ஒரு ராஜாவினுடைய கட்டளையை போல புரோத்யதி உன்னை வந்து மேலும் யாசி போய் கேளு அப்படின்னு உன்னை வந்து புரோட்சாகனப்படுத்துறது புரோசாகனப்படுத்தி உன்னை வந்து அது ஒன்றை அந்த மாதிரி அதை அந்த உன்னை வந்து போய் பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிறத உன்னை தூண்டு விற்கிறது எது அப்படின்னா இந்த வந்து ராஜா போல இந்த தரித்ர தரித்திரதா அப்படிங்கிறது உனக்கு ஆக்னி கொடுக்கறது

ி விவசா ஆகிஞ்சன்யபாட் ஆன அந்த அஸ்மா அப்படி ஜீரியதி சரியா ராஜவித்வேஷா ஜீரியந்தி அதாவது இந்த இந்த இவ இருக்காம்பர் அவன் வந்து இந்த ஏழையா இருக்காம்பர் அவன் வந்து எல்லா எல் எல்லா ஒரு சுச்சுவேஷன்லேருந்தும் அவனை வந்து இந்த தாரித்யங்கிறது ஒரு கேவலமான ஒரு இதுக்கு வந்து தள்ளி விட்டுறது என்ன அப்படின்னா ஸோ ராஜ வித்வேஷாகா ஜீர்யந்தி ஜீர்யந்தி அப்படின்னா டைஜஸ்ட் பண்ணிக்கிறான்னு அர்த்தம் அந்த ராஜ வித்வேஷாகா அப்படின்னா ராஜா ராஜாங்கம் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து கிடைக்கிற ஒரு இல் ட்ரீட்மெண்ட்டு அதை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கிறான் ஜீரியந்தி அவிஹிதானி அப்பி விகிதங்கள் அப்படின்னா சரியாக வர ஒரு விஷயம் அவிஹிதானி அப்பி வேண்டாதது தனக்கு அவனுக்கு வரக்கூடாத ஒரு விஷயம் அவனை வந்து அடைஞ்சிட்டுனா கூட அவன் வந்து அதை வந்து தாங்கிக்கிறான் அவனை அதையும் டைஜஸ்ட் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் ஆகிஞ்சனம் அப்படின்னால என்னன்னா தரித்திரசிய பாவம்னு அர்த்தவான் அந்த தரித்திரத்தின் அந்த பாவம் அந்த தரித்திரத்தினுடைய ஆடியம் ஆட்யம்னு இன் ஜென்ரல் என்ன அப்படின்னா பணக்காரன்னு அர்த்தம் இந்த இடத்துல அந்த தரித்திரபாவத்தினோட பல ஆட்டியானாம் அப்படின்னா அதனுடைய ஒரு ஆதிக்கத்தால்னு எடுத்துக்கணும் அந்த அந்த தரித்திரத்தன்மையின் ஆதிக்கத்தினால் அந்த தகை அட் த எண்ட் என்னென்ன அஸ்மாபி ஜீரியதி அவன் வந்து பெரிய மலை இல்லைன்னா ஒரு கல்லை கூட அவன் வந்து ஜீர்ணம் பண்ணிக்கிற அளவுக்கு ஆயிடுறது அப்படின்னா அவன் பசியால் எதை வேணால் வந்து ஹீ கேன் வித் ஸ்டாண்ட் இஃப் ஹி இஸ் இன்ஸ் இன்சல்ட் பை த கவர்மெண்ட் ஹீ டேக்ஸ் இட் இஃப் இஸ் இஃப் அவனுக்கு வந்து வேண்டாததை அவனை வந்து அடையணும் ஒரு அதையும் அவன் டைஜஸ்ட் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் வந்து இந்த தரித்திர பாவம் இந்த தரித்திரதா அதனுடைய ஒரு ஆதிக்கியத்தினால கடைசியில் எண்ட் ஆஃப் எண்டு அவன் வந்து ஒரு கல்லை கூட சாப்பிட்ற அளவுக்கு அதை கூட ஜீரணம் பண்ணுற அளவுக்கு அவனுடைய சரீரமும் மனசும் பக்குவத்தை அடைஞ்செடுத்து அர்த்தம் இவன் வந்து இவனுக்கு வந்து தாரித்யத்தினுடைய அந்த தத்துவம் தெரிஞ்சு அப்படின்னா இவன் வந்து ராஜ்யாதபி ஜாயக இவன் வந்து ராஜ்யாவை ராஜாவை விட இவன் வந்து பெட்டரான பொசிஷனில் இருப்பான் ஒரு பிச்சைக்காரன் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவன் எப்படி அப்படின்னா அவனுக்கு வந்து சோரனை பார்த்து பயம் இல்லை சரியா அப்புறம் வந்து அவனுக்கு யாராவது ஒரு ட்ரைட்டர்ஸ் வந்து எதா பண்ணிவிடுவானா அதுவும் இல்லை தாயாதாக எந்த ரிலேஷன்ஸும் கிடையாது அப்புறம் வந்து பார்த்திவாகா யா யாரும் வந்து யாரை பார்த்தோ அவனுக்கு வந்து ஒரு பயமே கிடையாது எப்படி இருக்காது அவன் ஏன் கிடையாது அப்படின்னா அவன்கிட்டேருந்து திருடுறதுக்கு ஒன்றும் கிடையாது யாரும் அவனை வந்து எதுவும் வந்து கேட்க போகிறது இல்லை ரிலேஷன்ஸ் யாருமே வரமாட்டா ப கொஞ்சம் அதை ரொம்ப டீப்பாக யோசித்து பார்த்தோன்னா இவன் ராஜாவை விட இவன் பெட்ரு பொசிஷனில் இருக்கான்னு சொல்லணும் ஏன்னா ராஜாவுக்கு வந்து தன்னுடைய ராஜ பரிபாலனம் அவங்க கிட்டே இருக்கிற சொத்து காணாமல் போகணும்னா அவனுக்கு வந்து நித்ராவே சரியாக வராது தூக்கமே சரியாக இருக்காது ஏன்னா யார் நம்ம நாட்டை அட்டாக் பண்ண போகிறாளோ யார் நம்ம சொத்தை எடுத்துக்க போகிறாளோ எதிரி ராஜா எப்போ வருவான் இந்த மாதிரி பயங்கள்லாம் இருக்கும் ஆனால் த தரித்திரனாக இருக்கிறவனுக்கு எந்த ஒரு இதுவும் டீப்பாக எதி தத்துவம் பிரபுத்தியதே அப்போ வந்து ராஜ்யாதபி ஜாய அவன் வந்து அந்த அந்த ரியல் விஷயத்தை தெரிஞ்சணுட்டான் அப்படின்னா அவன் புரிஞ்சணுட்டான் அப்படின்னா அவன் வந்து ராஜாவை காட்டிலும் அவன் வந்து வசதியான ஒரு பொசிஷனுக்கு தள்ளப்படுவான் சரியா இருக்கா அந்த ஸ்லோகம் படிக்கும்போது உனக்கு அந்த இந்த ஸ்லோகம் ஞாபகம் வரல வயமிக பரிதுஷ்டாக வல்கலைகி தொந்து கூலைஹி நமக்கு வந்து மனசித்த தரித்துஷ்டே கோவார்த்தம் இங்கே வந்து கோவார்த்தவான் தரித்திரகா இங்கே வந்து அந்த மாதிரி சென்சில் சொல்லலை பட் வந்து மனசு தான் காரணம் எல்லாத்துக்கும் இட்ஸ் நாட் த மனி தட் இஸ் கோயிங் டு மேக் அடிஃப்ரென்ஸ் இன் எனிபடிஸ் லைஃப் இட் இஸ் ஒன்லி ஹவ் யூ டேக் இட் இல்லையா ம் பணக்காராலாம் இருக்கிறவா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏழையாக இருக்கிறவா எல்லாரும் கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்லை அவாவா அவாவா வீட்டில் இருக்கும்போது சந்தோ அவா அவாவா நிலமையில் இஃப் தேர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த சுச்சுவேஷன் அண்ட் த ரியாலிட்டி தெர் இஸ் நோ டிஸ்பாரிட்டி இல்லையா ம் இது ஒன்று நிறுத்திக்கலாமா